இயேசு அழைக்கின்றார் இயேசு அழைக்கின்றார் ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் இடைபடாத அன்பும் தூய ஆவியின் என்றென்றும் நிலைத்து நிற்கும் நட்பு உறவிலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவிலே அன்பும் நட்பும் கொண்டிருக்கக்கூடிய உறவுகளே, வார்த்தைகள் சுலபமாக வெளியிடுவதற்கு உரிய காலம் இது அல்ல. அந்த அளவிற்கு நம்முடைய மனங்கள் சிந்தனையெல்லாம் நிறைந்திருக்கக்கூடியவர் எனது மாமா பெனடிக்ட் பிரான்சிஸ் அவர்கள். அவருடைய இந்த எதிர்பாராத இறைவனுடைய பார்வையில் பார்த்தால் இறைவனை பொறுத்தவர்களை எதிர்பார்த்தது தான், நம்முடைய பார்வையை பொறுத்த வகையிலே எதிர்பாராதான் என்று வைத்துக் கொள்ளலாம். அங்குதான் ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார், நம்மை கடந்திருக்கிறார். அதுதான் நம்முடைய விசுவாச கண்களை ஆண்டவர் திறக்க வேண்டும். நொந்து போற நம்முடைய உள்ளங்களை ஆண்டவர் ஆட்கொள்ள வேண்டும். உறைந்து கிடக்கும், குறைந்து காணப்படுகிற நம் உயிரில் இருக்கக்கூடிய சக்திகள் ஆவியுடைய எழுச்சி பெற வேண்டும். 74 வயது வரை ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து பயணித்தவர் திரு பெனடிக்ட் அவர்கள் என்றால், உறுதியாக ஆண்டவருடைய அமைதியில் அவர் ஏற்கனவே இளைப்பாறி கொண்டிருக்கிறார் என்கின்ற அசைக்க முடியாத விசுவாசத்தோடு அவர் கூடியிருக்கிறோம். அந்த விசுவாசத்தினுடைய ஊடே இந்த ஆண்டவருடைய உடல் இரத்த திருப்பலியிலே முழுமையாக பங்கு கொள்ள, நம்மிடம் குறைகள் கரைகள் பாவங்கள் இவர்கள் இருந்தால் ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பித்து அவருடைய கருணையை கோரி மன்னிப்பு பெறுவோமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்னை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானத்தோதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவர் மீதும் கருணை கூர்ந்து நம்முடைய பாவங்கள் கரை குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம் ஒவ்வொருவருக்கும் முடிவில்லாத வாழ்வை வழங்கிடுவாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எல்லாம் வல்ல தந்தையே, உம் திருமகன் இறந்து உயிர்த்து எழுந்தார் என நாங்கள் நம்பிக்கை அறிக்கையிடுகிறோம். அதனால் அவரில் துயில் கொள்ள உம் அடியார், எம் சகோதரர், எம் தந்தை, எங்கள் அன்னர், என் மாமா பெனடிக்ட் பிரான்சிஸ் அவர்கள் இம்மறை நிகழ்வு வழியாக அவரோடு உயிர்த்து எழும் பேரின்பமடைய இரக்கத்துடன் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பிலே இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற அவர் வழியாகவே உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமீன். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 9 வரை.
நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடும் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவீலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரிழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிம்பலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அரிதால் நடுவே தீப்பொறி போல பறந்து சுடர் விடுவார்கள். நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாழ்வார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பதில்: ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. நீர் என்னோடு இருப்பதால் ஏதீங்கிற்கும் அஞ்சிடேன். ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். உங்கள் பதில்: ஆண்டவர் என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. சாவின் இருசூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் ஏதீங்கிற்கும் அஞ்சிறேன். உம் கோளும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். உங்கள் பதில்: ஆண்டவர் என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. உங்கள் பதில்: ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உன் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். உங்கள் பதில்: ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீரர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண் அரசு அவர்களுடையது. துயர் உருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனி உடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெறுவர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர்.
அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. இது உயிர்ப்பிக்கும் கிறிஸ்துவ நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அருமையானவர்களே, பல வருடங்களுக்கு பிறகு வெறும் இந்த ஆண்டினுடைய முதல் நாள் 2021 முதல் நாள் முன்பு எப்படியாவது அனைவரையும் கூட்டி சேர்த்து ஒன்று சேர்த்து பார்த்துவிட வேண்டும் என்று நான் மிகவும் ஆவல் கொண்டேன். அன்றுதான் பெனடிக்ட் மாமா மேரியத்தை இவர்களுடைய குடும்பங்கள் இவர்களெல்லாம் ஒன்றாக நான் இருக்கும் டான் பாஸ்கோ எழும்பூரிலே ஒன்றாக கூடினோம். அது மிக மிக மகிழ்ச்சிகரமான ஒரு நாள். அன்று கூட இருவர் மூவர் அங்கு வரவில்லை. அப்பொழுது கூட மாமா சொன்னார், கண்டிப்பாக எல்லோரும் வரவழைத்து ஒரு நாள் நாம் இப்படி ஒன்று கூட வேண்டும் அப்படின்ற சொன்னார். ஒருவேளை அவர் சொன்னது பிரிசில்லாவை மனவைத்து சொன்னாரோ, இல்லை மற்ற அவருடைய தங்கைகள் எல்லோரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு ஆவலில் சொன்னார் என்று எண்ணி பார்க்கிறேன். அந்த அளவிற்கு அவர் பன்முகம் கொண்டவர். ஒருவேளை அதற்கேற்ற வகையில்தான் நற்செய்தியும், எவரெல்லாம் ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டுகிற வண்ணம் பன்முகத்தன்மையை நமக்கு சொல்கிறது. ஏழை உள்ளத்தவர், கனி உடையவர், நீதி நிலைநாட்டுபவர், இரக்கமுடையவர், தூய்மையானவர், அமைதியை தேடுபவர்கள், இத்தனை வகையான முகங்களை கொண்ட அவர் ஒருவர் தான், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். ஆகவே அவர் தனக்கு இருக்கக்கூடிய இந்த பல்வேறு முகங்களுக்கு ஒரு ஒருத்தரையாக சொந்தக்காரராக்கி பார்க்கிறார். ஒவ்வொரு முகமும் ஒரு உறவு, ஒவ்வொரு முகமும் ஒரு உறவு, ஒவ்வொரு உறவும் ஒரு ஆழ்ந்த நட்பு, அறுபட்டு விடாத ஒரு உறவு என்றால் அதுதான். அப்ப இத்தனை வகையான இறைவனுடைய முகங்கள் இறைவன்பால் என்னாலும் ஈர்க்கப்படுகிறது. இவர்களெல்லாம் உறவுகளினுடைய வகைகள் என்று சொல்கிறோம். மாமா பெனடிக்ட் எடுத்துக்கொண்டால் அவருக்கும் இப்படி பன்முக உறவுகள் இருக்கிறது. கணவன் என்கிற உறவு, தந்தை என்கிற உறவு, மகன் என்கிற உறவு, அண்ணன் என்கிற உறவு, எல்லாருக்கும் பெரியவர் அவர். அவருடைய தங்கைகள்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள். அவருடைய தங்கை கூட ஒருவர் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. இல்லை, கல்யாணத்துக்கு வந்தப்போ அவங்கள பார்த்து எனக்கு ஞாபகம் இருக்கு. அவர் கூட இறந்து போனாருங்கிற செய்தி மிக வேதனையாக இருக்கிறது. அண்ணன் என்கிற உறவு, என்னை போனோருக்கு மாமா என்கிற உறவு, அது அவரை சாதாரண மாமாக நான் பார்க்கவில்லை, பெரிய மாமா. அந்த அளவுக்கு அனுபவமும் சகல அறிவும் கொண்டவர். சகல சூழ்நிலையில் அறிவுரைகளை சொல்லி வழிகாட்டக்கூடிய ஒரு நிலை இருப்பவர். இதைத்தான் நம்ம பன்முக உறவு என்று சொல்கிறோம். ஆக ஒரு வகையிலே பார்க்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பன்முகங்களை கொண்ட ஒரு பன்முக உறவுக்காரராக திரு பெனடிக்ட் அவர்கள் இருந்திருக்கிறார். நிச்சயமாக அந்த உறவுகள் எப்படி அறுபட்டு போகும், அன்பு எப்படி குன்றி போகும், அத்தனை உறவுகளை கொண்டிருக்கக்கூடிய நம்மோடு என்றாலும் அவர் நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நினைவிலும் நீக்கமாற
நிறைந்திருக்க வேண்டியவர் நிறைந்திருப்பார் என்கிற நிலையிலே எவ்வளவு நெருக்கமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை தன்னோடு அரவணைத்திருப்பார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதுதான் நம்ம ஒவ்வொருவருக்கும் தருகிற தலையாய ஆறுதல். சங்கீதங்களாகட்டும் நச்செய்திகளாகட்டும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல் நாம் கையறிந்தரையில் இருக்கிறோம். ஏன் சுற்றிவிட்டு பார்க்கிற பொழுது கூட நாம் எவ்வளவு நசுக்கப்பட்டவர்களாக ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அந்த அளவிற்கு நம்மை மீறி மிஞ்சி போய் கொண்டிருக்கிறது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அனுபவங்கள். விடை தெரியாத, திசை தெரியாத, புரியாத புதிராக ஒவ்வொரும் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில இடங்களில் எல்லாம் நண்பர்கள் என்ன பேசுகிற போது இந்த இடத்திலே வீட்டுக்கு ஒருவர் காணாமல் போய்விட்டார் என்கிற செய்தியெல்லாம் கூட வருகிறது. நிச்சயமாக இந்த கணத்திலே கணத்த இதயத்தோடு பிரிந்திருக்கிற உறவோடு நம்முடைய உள்ளங்களை எல்லாம் நம்ம அறியாமல் ஒரு கனமான ஒரு வாழ்க்கையில் நாம் பயணித்திருக்கிறோம் என்பது மட்டும் உறுதி. இத்தகைய நிலையில்தான் அருமையானவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரே வல்லமை, ஒரே வாழ், ஒரே நம்பிக்கை, ஒரு வார்த்தை, நீங்கள் என்னில் இருந்தால் உங்களுக்கு சாவு இல்லை, என்னில் இருந்தால் உங்கள் அன்பிற்கு எல்லை இல்லை, முடிவு இல்லை, என்னால் உறவு அறுபடப் போவதில்லை, உறவு நீடிக்கும், என்னோடு இணைந்திருங்கள், இத்தகைய பன்முக தன்மையோடு என்னோடு இணைந்திருங்கள். நம்முடைய திரு பெனடிக்ட் அவர்களைப் போல என்று ஆண்டவர் நமக்கு இந்த திருப்பலி வழியாக நம் ஆழ்ந்த உள்ளங்களிலே நம் ஒருவருக்கும் ஒரு விதையை போடுகிறார். அந்த உறவுகளினுடைய விதை முளைக்க வேண்டும், மலர வேண்டும், வளர வேண்டும். அந்த உறவினால் நம் ஒவ்வொருவரும் பின்னி பிணைக்கப்பட வேண்டும். அவர் எண்ணிருக்கக்கூடிய ஆசைகள், கனவுகள் நிறைவேற்றுவதை இறைவனுடைய அன்பினுடைய பன்முக தன்மையை நாம் நிறைவேற்றுகிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மில் வாழ்கிறார். அப்படி வாழ்கிற இயேசு இறைவன் நம்முடைய மாமா அவர்களை தன்னோடு இறுக்கமாக அரவணைத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய பாதங்களில் என்னாலும் அவர் மகனாக எந்த உறவுகளெல்லாம் வைத்திருக்கிறோம் அதோடு அவர் நிச்சயமாக இருப்பார் என்கிற நம்பிக்கை நம்முடைய உள்ளத்திலே பெருக்கெடுக்க வேண்டும். அசையாத விசுவாசம் நம்மளை ஆட்கொள்ள வேண்டும். என்னை விட்டு விலகுவதில்லை, ஆண்டவரே யாரிடம் செல்வோம் என் வார்த்தைகள் தான். நீரே என் வாழ்வும் வழியும் உயிரும். எங்கு செல்கிறேன் என்று தெரியவில்லை, ஆண்டவர் நானே வழி என்று பல்வேறு தருணங்களில், பல்வேறு வகைகளில், பல்வேறு முறைகளில் ஆண்டவர் நம்மோடு இருக்கக்கூடிய இந்த உடன் இருப்பையும் திரு பெனடிக்ட் அவர்களோடு இருக்கக்கூடிய இந்த உடன் இருப்பும் பாரமாக இருப்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிற நம்பிக்கை, விசுவாசம் நம்மிலே ஊற்றெடுக்க வேண்டும். அருமையானவர்கள், அதற்காக இந்த திருப்பலி வேண்டுவோமாக. இறைவனுடைய நிறைவான அருளும் சமாதானமும் நித்திய ஒளியும் மனதிற்கு நிம்மதி தருகிற இறைவனோடு சேர்கிற வாழ்வும் அவருக்கு கிடைக்கப்பெற வேண்டும் என்றும் அவர் வழியாக நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் நிறைவேறும்படியும் ஈடேற வேண்டும்படியும் நற்செயலில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இரக்கமும் அருளும் சமாதானமும் நீதியும் தூய்மை உள்ளவும் நம்மோடு இருக்க வேண்டும் என்றும் பன்முகளை உறவுகளை கொண்ட அந்த ஒரு மனிதர் நமக்கு இருக்கக்கூடிய இந்த பன்முக உறவுகள் நம் மத்தியிலே வலுப்பெற வேண்டும் என்றும் அதன் வழியாகத்தான் நமக்கு உண்மையான அமைதியும் அன்பும் மகிழ்ச்சியும் உள்ளார்ந்த வாழ்க்கையுடைய அர்த்தமும் நமக்கு இருக்கும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு வரவாக தருவாராக. அவரோடு தொடர்ந்து இணைந்து அவருக்காக திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோமாக. அன்பாயிர்பாய் ஆண்டவரே மேலும்
இம்மேலும் துன்பத்தை மறக்கின்றோம், மேலொரு வாழ்வு உண்டு என்று. இம்மேலும் துன்பத்தை மறக்கின்றோம், மேலும் துன்பங்கள் அடைந்தாலும் மேன்மையின் பலியாய் தருகின்றோம். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயிர்ப்பாய் ஆண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயிர்ப்பாய் ஆண்டவரே. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லா வல்ல தாயும் தந்தையுமாகிய நம் இறைவனுக்கு ஏற்றது ஆகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நன்னுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரேவும் அடியார் திரு பெனடிக்ட் பிரான்சிஸின் மீட்பிற்காக உம்மை கனிவுடன் எஞ்சி மன்றாடி காணிக்கைகளை உமக்கு பணிந்து அளிக்கின்றோம். இவர் உம்முடைய திருமகனை தம் அன்பான மீட்பராக என்னாலும் தயக்கமின்றி ஏற்றுக்கொண்டதால் இவரையே தம் இரக்கமுள்ள நடுவராக எதிர்கொள்ள செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரால் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னால் என்னிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையை மீட்பிற்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் நாங்கள் அனைவரும் சாகாமல் இருக்க கிறிஸ்து ஒருவரே சாவை ஏற்றுக்கொண்டார். நாங்கள் அனைவரும் என்றும் உமக்காக வாழ்ந்திட அவர் ஒருவரே சாக திருவுளமானார். ஆகவே வானதூதர் திருநோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து ஏத்தி அறிக்கையிட்டு சொல்வதாவது, தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய தூயாவை பொழுந்தி காணிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்புணவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பற்றி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் என உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்வுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் ஆண்டனி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். நீர் இன்று இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட எம்முடைய எங்களுடைய கணவர் தந்தை அண்ணன் மாமா பெனடிக்ட் பிரான்சிஸ் என்னும் உம் அடியாரை நிறைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் ஆண்டவர் இயேசுவை போலவே இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தேடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளிநூல் ஏற்றிரலும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கவாயிரும். கடவுளின் கண்ணித்தகான தூய மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் திருத்தல பாதுகாவலர் டான் போஸ்கோ, இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மையே புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பிலே எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் தந்தையிடம் என்னாலும் இணைந்திருந்து உறவுக்கு வழிகாட்டியாக திகழ்ந்த அந்த அவர் கற்பித்த சிவத்தை சேர்ந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை கரிவுடன் அருளும் என்றாடுகின்றோம். உமது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தின் எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமிடி நலவாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உடைய தூய அப்போஸ்தலனுக்கு சத்தியவாக்கு மொழிந்தேன் சுவாமி. இதோ எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்கள் அனைவருக்கும் அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி கொண்டிருப்பவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருடைய அமைதியை ஒருவரொருவருக்கு அறிவித்துக் கொள்வோமாக. சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குபவர், இறப்பையும் சாவையும் வென்றெடுத்தவர்,
அன்பினாலும் உறவினாலும் நம் ஒவ்வொருவரையும் என்னாலும் வாழ நம் ஒவ்வொருவரையும் தன்னகத்தே அரவணைத்துக் கொள்ளும் அவர். இவரை பெற்றுக்கொள்ள அழைக்க பெற்றிருக்கும் நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உருவானவே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம்முடைய திருமகன் தமது திருவுடலின் அருள் அடையாளத்தில் எங்களுக்கு இறுதி பயண உணவை விட்டு சென்றார். அதன் பயனாக உம் அடியார் எங்கள் சகோதரர் பெனடிக்ட் பிரான்சிஸ் கிறிஸ்து அளிக்கும் அதே விண்ணக வாழ்விற்கும் விருந்திற்கும் வந்து சேர கனிவுடன் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழி நடத்துகிறவர் நீரே. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
இறை மக்கள் வழக்கப்படி நம்முடைய அடியார் இறைவன் இயேசுவினுடைய அருமை பிள்ளை பிரான்சிஸ் பெனடிக்ட் பிரான்சிஸ் அவர்களை நல்லடக்கம் செய்வோமாக. இறைவனை பக்தியுடன் சேர்ந்து அனைத்தும் அவருக்காக அருளிட வேண்டும் என்று மன்றாடுவோம். அனைத்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லவினால் உயிர் வாழ்கிறது. நம்முடைய சகோதரரை நாம் அடக்கம் செய்தாலும் அவர் புனிதரின் கூட்டத்திலே இடம்பெற ஆண்டவர் அவருக்கு கட்டளையிடுவாராக. தீர்ப்பிடும்போது இறைவன் இவருக்கு இரக்கம் காட்டுவதால் அந்த இரக்கம் உறுதியான நம்பிக்கையில் அமைந்திருப்பதினாலே இறப்பே இவருக்கு மீட்பு அளிப்பதாகி பாவக்கடன்களை ஒழிப்பாக தந்தையிடம் இவர் அன்பு உறவு கொள்ள நல்ல ஆயன் இவரை அழைத்து செல்வாராக. இவர் முடிவில்லா மன்னரின் பரிவாரத்தில் முடிவற்ற இன்பமும் புனிதரின் தோழமையும் பெற்று மகிழ்வாராக. ஆமென். நித்தியலை பாத்தி ஆண்டவரை இவருக்கு இன்று அளித்திருவீரே. முடிவில்லா அவர் மேல் முடிவதாக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெறுக. அவர் இறைவா உம்மிடம் வந்தடைய. உன் ஒளி அவர் மேல் ஒளிந்திடுக. புவியில் நிதம் அவர் நிறைவு நிலைத்திடுக. அவரை சூழ்ந்திருக்கும் தீவை யாவையும் விலக்கிவிடு ஆண்டவரே. இவ்வுலகில் தினம் தினம் உம்மோடு அவர் வாழ்ந்தது போல இறப்பிலும் அவர் உம்முடைய மகிழ்விலே பங்கடைவாராக. விண்ணகத்தில் உம்மோடு இணைந்திருக்கையிலே பல் வாழ்த்துக்களால் அவரை உம்மை புகழ்வாராக. புனிதரும் வானதூதர்களும் உம்மோடு இணைந்து இடையராது உம்மைக்கு பன்னிசைத்து பாடுகையிலே அவரும் அவர்களோடு சேர்ந்து உமது மாட்சிமையும் புகழ்ச்சியும் பாடுவாராக. அத்தகைய நிலையான வாழ்வை ஆண்டவர் அவருக்கு வழங்கிட வேண்டும் என்று ஆண்டவருடைய நம்பிக்கையின் உறுதியான செபத்தை மன்றாடுவோமாக. விண்ணகத்தில் இருக்கும் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். திருமுழுக்கு வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் இறந்த அனைவரோடும் இவரும் இறுதி நாளில் உயிர்த்தெழுவார் என்னும் அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கையுடன் இரக்க மிகுந்த தந்தையே, உம்முடைய கைகளிலே எம் சகோதரர் கணவரும் அண்ணனும் தந்தையும் உற்ற நண்பரும் மாமாவும் ஆகிய அனைத்து உறவுகளையும் கொண்ட இவருடைய ஆன்மாவை உம்மிடம் ஒப்படைக்கிறோம் சுவாமி. எனவே ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்கு தயவாய் செவிசாய்த்து உம் அடியாருக்கு பேரின்ப வீட்டின் கதவுகளை திறந்தகளும். மேலும் இங்கிருக்கும் நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவை சந்தித்து உம்மோடும் எம் சகோதரரோடும் என்னாலும் ஒன்று சேர்ந்திருக்கு மட்டும் நம்பிக்கையும் அன்பும் பரிவும் இரக்கமும் நிறைந்த சொற்களால் இங்கே கூடியிருக்கும் ஒவ்வொருவரையும் தேற்றிக்கொள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
யாரிடம் செல்வோம் இறைவா வாழ்வு தரும் Thank you.